ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. பரமார்த்த ஸ்துதியில 9வது ஸ்லோகம். புஜகேந்திர கருத் மதாதி லப்யைஹி த்வதனுஜ்ஞானுபவ பிரவாஹ பேதைஹி ஸ்வபதேரண புங்கவ ஸ்வயம் மாம் பரிசர்யா விபவை பரிஷ்க்ரியேதாஹ. இந்த ஸ்லோகத்தில் தேசிகன் கைங்கரியத்தை பெருமாள்கிட்டேந்து பிரார்த்திக்கிறார். பொதுவாக புண்ணிய பாபம் செய்தவன், பொதுவாக ஒரு மனிதனோ ஒரு பிராணிக்கோ அவன் செய்த புண்ணிய பாபங்களுக்கு ஏற்றார் போலே ஸ்வர்க்கப்பிராப்தி நரகப்பிராப்தி. அந்த புண்ணியம் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அத்தனை ஆனந்தத்தை ஸ்வர்க்கத்தில் அனுபவிச்சுட்டு, அவனுக்கு என்ன பாபம் இருக்கோ அதை நரகத்தில் அனுபவிச்சுட்டு திருப்பி க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி அப்படின்னு கண்ணன் கீதையில் சாதிக்கிறார். புண்ணியம் க்ஷீணமாக சின்ன, அதாவது நல்லிஃபை, அது நியூட்ரல்னு சொல்லணும் புரியறதுக்கு, ஜீரோ ஆயிடுத்துன்னா புண்ணியங்கள்லாம் ஜீரோ ஆயிடுத்து அப்படிங்கிறப்போ, மர்த்தியன் அப்படின்னா பூலோகத்தில் திருப்பி மனுஷியலோகத்தில் திருப்பி பிறந்து திருப்பி இந்த பாபமே செய்து பாபியானேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இங்கே பிறந்துட்டு திருப்பி பாவ இந்த சம்சார சாகரத்திலே உழண்டுன்னு இருக்கக்கூடியதான நிலைமை இது. பொதுவான உலக இயல்பு இது. ஆனால் பிரபன்னன் விஷயத்தில் அப்படி கிடையாது. பிரபன்னர்கள் யார் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, யார் யாரெல்லாம் ஆச்சாரியாள் மூலமாக பெருமாள் கிட்ட சரணாகதி, பரநியாசம், பரசமர்ப்பணம் அப்படிங்கிற பேர்கள்னால் வழங்கக்கூடியதான இந்த சரணாகதியை பண்ணுறாளோ, அவளுக்கு வழியே வேற. அவளுக்கு நிச்சயமான சிவைகுண்ட பிராப்தி அப்படிங்கிறது சித்தம். இரகசிய திரையசாரத்தில் சொல்கிறச்சே கூட சுவாமி தேசிகன், பிரபத்திக்கல்லது சர்வேஸ்வரன் சீவைகுண்டத்தை கொடுக்க மாட்டான். பிரபத்தி பன்னெண்டாலே ஒழிய வேற எதுக்கும் சீவைகுண்டம் கிடையாது. பிரபன்னா தன்யேஷாம் நதிசதி முகுந்தோ நிஜபதம் அப்படின்னு சாதிக்கிறார் ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்தில். இந்த சம்பிரதாயமே அப்படிதான், ராமானுஜ சம்பிரதாயமாக இருக்கக்கூடிய இந்த சம்பிரதாயம் பரண்யாசம் பன்னெண்டே ஆகணம் அப்படிங்கிறதுல நிச்சயமான ஒரு, ஏன்னா பாஷ்யக்காரர் அனுஷ்டிச்சு காமிச்சிருக்கார். சுவாமி ராமானுஜர் எழுந்தருளி இருந்த காலத்தில் அவருக்கும் அவரை சேர்ந்த சிஷ்யர்களுக்கும் ஒரு பங்குனி உத்தர நன்னாளில் பெரிய நம்பெருமாள் பெரிய பிராட்டியார் அப்படின்னு சொல்லக்கூடியதான ரங்கநாயக்கித்தாயார் எழுந்தருளி இருக்க சேர்த்தி உற்சவம்னு பேர் பங்குனி உத்தர தன்னிக்கு. அன்னைக்கு சுவாமி ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாருக்கும் சேர்த்து, அன்னைக்கு எந்தெந்த சிஷ்யாள்னா அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் சுவாமியோட ராமானுஜரோடு இருந்தாலோ அவளுக்கெல்லாம் அன்னைக்கு பரசமர்ப்பணம் அனுஷ்டிச்சார் அப்படிங்கிறது சரித்திரம். அதனால் இந்த சரணாகதி மார்க்கம் அப்படிங்கிறது புதுசாக ஒன்றும் நேற்றுக்கு நம்ம ஆச்சாரியன் ஆரம்பித்த ஒரு விஷயம் இல்லை. அது பல காலங்களாக இருந்துட்டு வரக்கூடியதான இந்த சரணாகதி மார்க்கம் சம்பிரதாயம் அப்படிங்கிறது. அப்படி இந்த சரணாகதி பண்ணின்றவனுக்கு ஸ்பெஷல் அலவன்ஸ் என்ன அப்படின்னா, அவனுக்கு சீவைகுண்டத்தில் இருக்கக்கூடியதான ஒரு சீவைகுண்ட பிராப்தி, சீவைகுண்டத்தில் பகவானோட ஆனந்தமாக இருக்க வேண்டியது அப்படின்றது. அது இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறச்சே ரணபுங்கவா அப்படின்னு சொல்லி பெருமாளை சம்போதனம் பண்ணி, என்னை வச்சுட்டு அலங்காரம் பண்ணு சீவைகுண்டத்தை அப்படிங்கிறார். இவரை வச்சுன்னு என்ன அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு மேல் மூணு வரியில் சாதிக்கிறார். புஜகேந்திர கருத்மதாதிலப்யைஹி, புஜகேந்திரன்னு சொல்லக்கூடியதான ஆதிசேஷன், சேஷன்னு திருநாமம் அவருக்கு. ஆதிசேஷன்னு என்ன, அவர் தான் ஆதி காலத்துலேருந்தே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவர் அப்படின்னு. அவர் என்ன, கருத்மதாதிலப்யைஹி, கருத்மான் மைனத்தேயன்னு சொல்லக்கூடியதான பெரிய திருவடி, ஆதிசப்தத்தினால விஸ்வக்சேனர், இன்னும் சில முதலிகள்
அப்படின்னு எடுத்துக்கணும். அவள்னால லப்யைஹி ஆதிசேஷன் என்ன, பெரிய திருவடியான கருடன் என்ன, விஸ்வக்சேனர் என்ன, இவர்கள்னால அடையத்தகுந்ததான பரிச்சரியா இந்த நித்தியசூரிகள்னாலே அனுபவிக்கக்கூடியதான இந்த கைங்கரியம். அந்த கைங்கரியம் எப்படின்னா த்வதனுஜ்ஞானுபவ பிரவாக பேதைஹி, அனுஜ்ஞானுபவ பிரவாக பேதைஹி. அனுஜ்ஞா அப்படின்னா அனுஜ்ஞா கைங்கரியம். கைங்கரியத்தில் பொதுவாக ரெண்டு விதம், ஆக்ஞா கைங்கரியம் அனுஜ்ஞா கைங்கரியம் அப்படின்னு. ஆக்ஞா கைங்கரியங்கள் என்னென்ன அப்படின்னா சந்தியாவந்தனம், வேதாத்தியனம், தர்மானுஷ்டானங்கள், இதெல்லாம் ஆக்ஞா கைங்கரியம். இதெல்லாம் பகவான் நம்மளுக்கு ஆக்ஞை பண்ணி வச்சுருக்க, இந்த கைங்கரியத்தெல்லாம் பண்ணணும், இந்த இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சந்தியாவந்தனம் அப்படின்னா சந்தியாமுபாசீத அப்படின்னு சொல்லி அகரஹ சந்தியாமுபாசீத, அன்னன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும், வேலைக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும். யஜ்ஞோபவீதம் அப்படின்னு சொல்லக்கூடியதான உபநயனம் பண்ணிக்கணும் சகாலத்தில். வேதாத்தியனம் தம் அத்தியாபயேத் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் விதி வாக்கியங்கள், ஆர்டர் போடுறது வேதம். பகவான் நம்மளுக்கு வேதத்து மூலமாக ஆர்டர் போடுறான், சிக்க வச்சுக்கணும், அத்தியனம் பண்ணணும், யஜ்ஞோபவீதம் அதாவது உபநயனம் பண்ணிக்கணும், அத்தியனம் பண்ணணும், சந்தியாவந்தனத்தை தவறாத பண்ணணும்னு சொல்லி இதெல்லாம் ஆக்ஞா கைங்கரியம். ஆக்ஞா அப்படின்னாலே ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். சரி, அனுஜ்ஞா கைங்கரியம்னா என்ன அப்படின்னா, அனுஜ்ஞா கைங்கரியம் அப்படிங்கிறது நம்மளுடைய ருச்சிபூர்வகமான ஆக்ஞா கைங்கரியங்கள்லாம் பண்ண புண்ணியம் கிடையாது. பண்ணணும் அப்படிங்கிறது ஆர்டர், அது பண்ணலன்னா பாப்பமே தவிர பண்ணாத போனால் பண்ணினா அதுக்கு புண்ணியம் கிடையாது ஆக்ஞா கைங்கரியத்துக்கு. ஆனால் இந்த அனுஜ்ஞா கைங்கரியம் அப்படிங்கிறது இஷ்டப்பட்டு பிடிச்சி அந்த ருச்சி தெரிஞ்சு பண்ணுறது அப்படிங்கிறது அனுஜ்ஞா கைங்கரியம். உதாரணமாக அனுஜ்ஞா கைங்கரியத்தில் கோவிலில் போய் சுத்தம் பண்ணுறது, பெருக்கிறது, விளக்கேற்றுறது, திருவிளக்கு சமர்ப்பிக்கிறது, பிரதட்சணம் பண்ணுறது, பெருமாளோட வீதி புறப்பாடு அனுயாத்திரை பண்ணுறது, கோஷ்டி கைங்கரியம், உபயவேத பாராயண கோஷ்டி கைங்கரியம், ஆலவட்டம், சாமரம், தீவிட்டி கைங்கரியம், இந்த மாதிரி கைங்கரியங்கள்லாம் அனுஜ்ஞா கைங்கரியம். இது பண்ணலன்னா பாபம் இல்லை அப்படிங்கிறதான கைங்கரியம். ஸ்ரீவைகுண்டத்தில் அனுஜ்ஞா கைங்கரியம் தான். அப்படி ஸ்ரீவைகுண்டத்தில் இந்த ஆதிசேஷன், கருடன், விஸ்வக்சேனர் முதலியவர்கள்னால் பண்ணக்கூடியதான இந்த அனுஜ்ஞா கைங்கரியம் இருக்கே, அந்த அனுஜ்ஞா கைங்கரிய அனுபவ பிரவாக பேதைஹி, அனுஜ்ஞா கைங்கரியத்துடைய பிரவாகம். பிரவாகம்னா சமூகம், கும்பல்னு அர்த்தம், கூட்டம். இதுக்கடுத்தது இது, இதுக்கடுத்தது இதுன்ற மாதிரி பிரவாகமாக அந்த கைங்கரியம் கிடைக்கிற மாதிரி. பேதைகின்னா விசேஷங்கள்னு அர்த்தம். ஆக்ஞா அனுஜ்ஞா கைங்கரியத்துடைய சமூகத்தோட விசேஷங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கைங்கரியங்கள்லாம். இந்த கைங்கரியங்கள்லாம் யார் பண்ணுறா அப்படின்னா இந்த நித்தியசூரிகளாக இருக்கிறவா பண்ணுறா. ஸ்வபதே ரணபொங்கவஸ்வயம் மாம், ஸ்வபதே அப்படின்னா பெருமானுடைய ஸ்தானம் அப்படிங்கிறது பல இடங்கள், எங்குமுடன் பகவான். ஆனால் பெருமாளுக்குன்னு முக்கியமாக பெருமானுடைய ஸ்தானம் அப்படின்னு சொன்னால் அது ஸ்ரீவைகுண்டத்தை குறிக்கும். அது ஒருத்தனுக்கு 10-15 வீடு இருக்கலாம், ஆனால் முக்கியமான வீடுன்றது ஒன்று தான் இருக்கும். அந்த மாதிரி பகவானுக்கு தான் இந்த சராச்சராணி பூதானி சர்வாணி பகவத் வப்புகுன்னு சொல்கிற மாதிரி இந்த லோகம் மொத்தமும் அவனுடைய வீடு தான். எங்குமுளன் அப்படின்னு தானே ஆழ்வார் அனுசந்தானம், எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கான்.
ஆனால் விசேஷித்து அவனுடைய ஸ்தானம் எது அப்படின்னு, அவனுடைய வீடு அவனுடைய கிரகம் அப்படின்னு சொன்னோன்னா அது ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்வபதே ரணபுங்கவ ஸ்வயம் மாம், ஸ்வயம் என்னை தானாகவே, மாம் என்னை, பரிச்சரியா விபவைஹி, பரிச்சரியை அப்படின்னா கைங்கரியம், பரிச்சரியா கைங்கரியம், அந்த கைங்கரியத்துடைய சம்பத்து, விபவ விபவைஹின்னா சம்பத்துகள், கைங்கரியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சம்பத்துனா சம்பத்துகள்னால ஸ்ரீவைகுண்டத்தில் என்னை தானாகவே வைத்து அலங்கரித்து கொள் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். என்னை ஸ்ரீவைகுண்டத்தில் சேர்த்துண்டு இந்த கைங்கரியத்தெல்லாம் எனக்கு அனுகிரகம் பண்ணி, அனுகிரகம் பண்ணி என்னை இந்த கோஷ்டியோடு சேர்த்து என்னை அனுகிரகம் பண்ணு, அலங்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் விஜயராகவன் அப்படிங்கிறதான ரணபுங்கவன் திருப்புட்குழி எம்பெருமான்கிட்ட பிரார்த்திக்கிறார். இதெல்லாம் ஆழ்வார் காண்பித்த வழி. ஆழ்வார்கள் இந்த மாதிரி ஸ்ரீவைகுண்ட அனுபவத்தை எனக்கு, ஸ்ரீவைகுண்டத்தில் நான் வந்து கைங்கரியம் பண்ணுற மாதிரி என்னை ஆட்படுத்து அப்படின்னு சொல்கிறது எல்லா ஆழ்வார்லேயும் முக்காவாசி சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அதை தான் தேசிகன் அனுபவித்து தானும் தன்னுடைய கிருதிகளில் ஸ்ரீசூக்திகளில் சாதிக்கிறார். ஆழ்வார் நம்மாழ்வார் சொல்கிறச்சே, நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை, கொடிவினையேனும் பிடிக்கணி ஒரு நாள், கூவுதல் வருதல் செய்யாயே. இங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமானுடைய வடிவினை இல்லா மலர் மகள் பெரிய பிராட்டியார் என்ன, பூமி பிராட்டியார் என்ன, இவாள் ரெண்டு பேரும் பெருமாளுடைய திருவடியை அப்படி அமுக்கி விடுறாளாம். பெருமாளுக்கு சிரமம் தீர, பெருமாளுக்கு அங்கே சிரமம் இல்லை, ஆனாலும் அது அந்த கைங்கரியம் பண்ணுறதுங்கிறதே ஒரு அவளுக்கு ஒரு ரசம், அவளுக்கு ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கும். அடிமை என்னும் பேரமுதம்னு சொல்லியிருந்தேன் மின் உபன்யாசங்கள்லேயே. அந்த மாதிரி அந்த கைங்கரியமாகிற ஒரு ரசத்துக்காக, அதுவும் எப்படி இந்த பெருமாளுடைய திருவடி தாமரையை காட்டிலும் ரொம்ப மிருதுளமாகவும் ரொம்ப லேசாகவும் இருக்கான். அதை பெரிய பிராட்டியார் தொடரச்சே அந்த திருவடி செவந்து போகிறதான். அது தேசிகன் அனுபவிக்கிறார். மலர்மகள் கைவருட மலர்போதில் சிவந்தன, மலர்மகள் பெரிய பிராட்டியார் கைவருட, கைவருடுறதுனா திருவடி அப்படி மெல்லமாக தான் பிடிச்சி விடுறா, அதுக்கே அந்த திருவடி செவந்து போகிறது அப்படின்னா எவ்வளோ ஒரு சௌஷ்டவமாக பெருமாளுடைய திருவடி மெல்லியதாக இருக்குங்கிறது தெரிகிறது. அப்பேற்பட்ட திருவடியை கொடிவினையேனும் பிடிக்கணி ஒரு நாள், கூவுதல் வருதல் செய்யாயே. என்ன அந்த திருவடி நான் உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டாமா, என்னை எப்போ தான் அழிச்சிப்பீர் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார். அதே தான் சுவாமி தேசிகன் நித்தியசூரிகள் பண்ண கைங்கரியத்தில் என்னையும் சேர்த்துண்டு இந்த பரிச்சரியா விபவம் கைங்கரிய சம்பத்தாகிற ஸ்ரீயை எனக்கு, என்னையும் அந்த கைங்கரிய ஸ்ரீயில் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். புஜகேந்திர கருத்மதாதிலப்யைஹி த்வதனுஜ்ஞானுபவ பிரவாஹ பேதைஹி ஸ்வபதேரண புங்கவ ஸ்வயம் மாம் பரிச்சரியா விபவை பரிஷ்கிரியேதாஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.